Hi students, இப்போ next நம்ம பார்க்க போற டாபிக் வந்து approximation. Approximation physicsல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஒரு லேப்ல ஒரு வேல்யூ ரிசர்ச் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் போன உடனே லேப்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படினா physics லேப்ல தனியா ஒரு வர்க் பண்ணுவீங்க, chemistry லேப் பண்ணுவீங்க, அப்புறம் botany zoology. அப்ப லேப்ல நம்ம வந்து செஞ்சு பாப்போம். ஒரு எக்ஸ்பிரிமெண்டா நம்ம செஞ்சு பாப்போம். இப்போ சிம்பிள் பெண்டலம்னு சொன்னோம்லையா? சிம்பிள் பெண்டலத்தோட அந்த இடத்தோட அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ வந்து 9.8. ஆனா நம்ம செஞ்சு பாக்கும்போது 9.8 வராது. 9.78 வரும், இல்ல 9.76 வரும், இல்ல 9.83 வரும். அப்ப க்ளோஸ், அப்ப வெரி க்ளோஸ் டு தி ரியல் வேல்யூ. அதுதான் நம்ம அப்ராக்ஸிமேஷன். இட் இஸ் a process of finding a number which is acceptably close to the exact value of the measurement of the physical quantity. அதான் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரா டிவைட் பண்ணனும், இல்ல ஒரு நம்பர் இன்னொரு நம்பரா மல்டிப்ளை பண்ணனும், இல்ல ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை பிரஸ் பண்ணனும், எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து கால்குலேட்டர்ல ஆன்சர் கொடுத்துரும். ஆனா இப்ப உதாரணத்துக்கு நான் 2 ஓ 3 ஆல டிவைட் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன், எனக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க. 2 ஓ 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. அப்ப 0. போட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 20 20 ல வந்து 6 டைம்ஸ் வந்து வருமா? 6 தடவை வரும். திருப்பி ஒரு 2 வரும். 6 தடவை வரும். 6 3 18, 6 3 18 இப்படியே போயிட்டே வரும். சோ இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கு. இத நம்ம என்ன பண்ணணும் அப்படினா the result of the containing more digits should be rounded off. இத வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணணும். இந்த ரவுண்ட் பண்றதுக்கு ஃபிசிக்ஸ்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீ ரவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த நம்பரை லாஸ்ட் டிஜிட்ட ரவுண்ட் பண்ண போற அத டிசைட் பண்ணிக்கோ. சோ ஃபர்ஸ்ட் டிசைட் which is the last digit to keep. எதை நம்ம ரவுண்ட் பண்ண போறோம்? இப்போ வந்து 2.578 அப்படின ஒரு நம்பர் இருக்கு அப்படினா 2.5ன்றது ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டு டிஜிட் வரல 78, அதுல நீ எதை கடைசி டிஜிட் வைக்க போற, நீ எதை ரவுண்ட் பண்ண போறன்றத மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டிஜிட். அடுத்து ரெண்டாவது பாரு, லீவ் இட் தி சேம். லீவ் இட் சேம் இஃப் தி நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்த நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறேன். 2.53 நம்ம ஆன்சர் வருதுன்னு வெச்சுக்கோ. क्वेश्चन இத நான் 2.53, இந்த 2.53 ல பாயிண்ட்க்கு அப்புறம் 5 வருது. 5 க்கு அப்புறம் வரக்கூடிய டிஜிட் நம்ம பார்க்கணும். இப்ப 5 க்கு அப்புறம் 5 வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதை விட ரொம்ப கம்மியா வந்திருக்கு இல்லையா? அப்படி 5 விட கம்மியா வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கணும்? அந்த லாஸ்ட் அந்த 3-ஐ ஒமிட் பண்ணிட்டு நீ 2.5 லே போடலாம். சோ அதான் லீவ் இட் தி சேம். சேமா இருந்தா விட்டுரு. இஃப் தி நெக்ஸ்ட் டிஜிட் லெஸ் தென் 5, சரியா? 5 க்கு அப்புறம் வரக்கூடியது லெஸ் தென் 5 ஆ இருந்துச்சுனா, 0.5 க்கு அப்புறம் வரக்கூடிய 5 ஆ வந்துச்சுனா நீ என்ன பண்ணிக்கலாம்? 2.5 லே போட்டுக்கலாம். கவலைப்படாத. அடுத்து பாரு, இன்கிரீஸ் இட் பை 1. ஒரு நம்பர் இன்கிரீஸ் பண்ணு. எப்ப? இஃப் தி நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் தென் 5. 5 ஆ இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்து பாரு, 2.56 வந்துருக்கு. அப்ப 0.5 க்கு அப்புறம் அடுத்த நம்பர் வந்து 6 தானே? சோ இந்த 6 வந்து 5 விட கிரேட்டர் தென் தானே? அப்படி வந்துச்சுனா நீ இந்த 5 ஓட 1 ஆட் பண்ணி 6 னு போடணும். இல்ல எனக்கு வந்து இது 2.55 தான். அப்படி எக்ஸாம்பிளா இருந்தாலும் அதுக்கு நீ ஆன்சர் என்ன பண்ணலாம்? 2.6 னே போட்டுக்கலாம். சோ புரியுதா? சோ இதுதான் ரவுண்ட் அப் பண்ணக்கூடிய விதி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது வந்து நம்ம வந்து 11th லைஃப்ல நிறைய எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நமக்கு இங்க மூணே மூணு பாயிண்ட் தான். சோ எந்த டிஜிட்ட ரவுண்ட் பண்ண போறன்றதை முதல்ல டிசைட் பண்ணிக்கோ. நீ டிசைட் பண்ற அந்த டிஜிட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்பர் லெஸ் தென் 5 ஆ இருந்துச்சுனா நீ எந்த நம்பரை டிசைட் பண்ணியோ அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கோ. ஒருவேளை கிரேட்டர் தென் 5 ஆ இருந்துச்சுனா அந்த நம்பரோட 1 ஆட் பண்ணி போட்டுரு. சோ இதுதான் வந்து ரவுண்டிங் ஆஃப் உடைய ரெகுலேஷன் ரூல்ஸ். தேங்க்யூ.